ஆசீர்வாதமான இலையுதிர்கால பண்டிகையான கூடார பண்டிகையின் பரிசுத்த சபை கூடுதல் வந்துவிட்டது இந்த பண்டிகையின் வாயிலாக தேவன் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக மிகுந்த பரிசுத்தாவின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இலையுதிர் காலத்தில் பயிர்களை அறுவடை செய்த பின் நம் இதயபூர்வமாக தேவனுக்கு நன்றிகளை செலுத்தும் பண்டிகை தான் இது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் எனவேதான் கூடார பண்டிகை வந்தாலே தினந்தோறும் கோலாகலமாக இருக்கிறது என்னிடம் கேட்டால் பண்டிகைகள் மத்தியில் கூடார பண்டிகையில்தான் அபரிவிதமான அளவில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உள்ளதாக உணர்கிறேன் மோசே இரண்டாவது முறை பத்து கட்டளைகளை பெற்ற பின் மலையிலிருந்து இறங்கி வந்து இஸ்ரவேலர்களிடம் தெய்வனுடைய சித்தத்தை சொன்னார் கற்பலகையிலான பத்து கட்டளைகளை வைப்பதற்கு கூடாரம் கட்ட வேண்டும் என்ற தெய்வனுடைய சித்தத்தை அவர்களிடம் வழங்கினார் ஜனங்களுக்குள் மன எழுச்சி உண்டாகி ஆலயத்திற்கு தேவையான பல்வேறு பொருட்களை உற்சாகமாக சேகரித்தார்கள் இப்படிதான் கூடார கட்டுமான பணி ஆரம்பித்தது அழகான ஆலய கட்டுமான பணிகள் மற்றும் இசுரவேலர்கள் தெய்வரிடமிருந்து மாபெரும் ஆசிர்வாதங்களை பெற்றது எப்படி என்பதெல்லாம் வேதாகமத்தில் பதிவாகியுள்ளது இதுதான் கூடார பண்டிகையின் ஆரம்பம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு இப்பூமிக்கு வந்தபோது ஆவிக்குரிய ஆலயத்தின் பொருட்களாக இருக்கும் பரிசுத்த பரிசுத்தவான்களை கூடார பண்டிகையிலே சேகரித்தார் கூடார பண்டிகையின் போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என இயேசு சத்தமிட்டதாக யோவான் ஏழாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா பரிசுத்த ஆவியின் ஆசிர்வாதத்தை பெற்று தேவன் வாசம் பண்ணும் ஆலயத்தை நிறைவு செய்வது எனும் இரண்டு முக்கியத்துவம் வாய்ந்த அர்த்தங்கள் கூட பண்டிகையில் அடங்கியுள்ளது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் ஆலய கட்டுமான பணியை நிறைவு செய்வதற்காக ஆவிக்குரிய பொருட்களான நம் தொலைந்து போன சகோதர சகோதரிகளை சமாரியா முதல் பூமியின் கடைசி வரை சேகரித்து வருகிறோம் எனவேதான் பண்டிகைகள் மத்தியில் கூடர பண்டிகையே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆகவே இந்த கூடர பண்டிகையானது நிஜமாகவே ஒரு சந்தோஷமான பண்டிகைதான் பண்டிகையிலும் தேவன் பரிசுத்த ஆவியை வாக்களித்துள்ளார் அப்படியென்றால் கூடர பண்டிகையில் வாக்களிக்கப்பட்டுள்ள பரிசுத்த ஆவி என்னது கூடர பண்டிகைக்கு முன்பு எந்த பண்டிகை கொண்டாடப்படும் அது திரும்புதலின் பண்டிகையான பாவ நிவர்த்தி செய்யும் நாள் அல்லவா நாம் நமது திரும்புதல் மூலம் பரிசுத்த ஆவியை பெறுவதால் கூடார பண்டிகையின் போது நமக்கு கொடுக்கப்படும் பரிசுத்தாவின் கிருபை நிஜமாகவே அபரிவிதமானதாகும் இந்த ஆண்டின் கூடர பண்டிகையிலே சியோனின் பிள்ளைகள் அனைவருமே அபரிவிதமான பரிசுத்தாவின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென ஜெபிக்கிறேன் இந்த காரணத்திற்காகவே தேவன் பரிசுத்த ஆவியை மழையோடு ஒப்பிட்டிருக்கிறார் ஏன் தேவன் பரிசுத்த ஆவியை முன்மாறி மற்றும் பின்மாறி என ஒப்பிட்டிருக்கிறார் மழை வந்தால் நிலம் நனைந்து எல்லா மரங்களும் செடிகளும் தாவரங்களும் அதை பெற்று அவை ஈரப்பதத்தை உறிஞ்சிக் கொள்வதாலே வளர முடிகிறது இது மழையினுடைய பணி அல்லவா இந்த செயற்பாடுகளினால்தான் அவைகளால் கனிகள் பெற முடிகிறது ஆகவே உங்களுடைய ஊக்கமான ஜபங்களினால் உங்களை அழகான கனிகள் பெற செய்யும் பரிசுத்த ஆவியை பெற்று இந்த வருடத்தை ஆவிக்குரிய ஆலயத்தை நிறைவு செய்யும் ஆசிர்வாதமிக்க வருடமாக்குவீர்கள் என ஜெபிக்கிறேன் இப்பொழுது வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த அனைத்து போதனைகளையும் பார்க்க சிறிது நேரம் எடுத்துக்கொள்வோம் வாருங்கள் வாருங்கள் லேவியராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் பார்ப்போம் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் அந்த ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏழு நாளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் என்ன இருப்பதாக கூடார இருப்பதாக இன்று பரிசுத்த நாட்காட்டியின்படி ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதியாகும் இன்றிலிருந்து அடுத்த நாட்களுக்கு ஏழு நாம் இந்த பரிசுத்த கூடார பண்டிகையை ஆசிரிக்கும்படி தேவனுக்கு முன்பாக வருவோம் பண்டிகையை எப்படி கொண்டாடினார்கள் என்று முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் காண்போம் நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகையை ஏழு நாள் ஆசிரிக்க கடவீர்கள் முதலாம் நாளிலும் ஓய்வு எட்டாம் நாளிலும் ஓய்வு முதல் நாளிலே அலங்காரமான விருச்சங்களின் கனிகளையும் பேரிச்சின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருச்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அறிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதியில் ஏழு நாளும் இருங்கள் வருஷந்தோறும் ஏழு நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசிரிக்க கடவீர்கள் இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை அவர்கள் அலங்காரமான விருச்சங்களின் கனிகளையும் பேரிச்சின் ஓலைகளை தழைத்திருக்கிற விருச்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அறிகளையும் கொண்டு வந்து ஆலய பிரகாரங்களிலும் வீட்டின் மேலும் போட்டார்கள் இப்படி அவர்கள் கூடாரம் கட்டி ஏழு நாட்கள் தேவனுக்கு முன்பாக மகிழ்ச்சியா இருந்தார்கள் இதுவே நாம் இன்று ஆசிரிக்கும் கூடார பண்டிகையாகும் நான் முன்பு சொன்னபடியே கூடார பண்டிகை என்பது கூடார கட்டுமான பணியை நினைவுபடுத்துவதற்காக தேவன் ஏற்படுத்தின பண்டிகையாகும் இப்பொழுது யாத்திராகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூலம் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பின் சென்று கூடார பண்டிகையின் ஆரம்பத்தை பற்றி கற்றுக்கொள்வோம் பத்து கட்டளைகளை இரண்டாவது முறை பெற்ற பின் மூசே மலையிலிருந்து இறங்கி வந்து கற்பலகையிலான பத்து கட்டளைகளை வைப்பதற்கு கூடாரம் கட்ட வேண்டுமென்ற தேவனுடைய சித்தத்தை இஸ்ரவேலர்களுக்கு வழங்கினார் யாத்திராகமம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் மோசியின் சமூகத்தை விட்டு புறப்பட்டார்கள் பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் இந்த நாள் முதல் அவர்கள் ஆலயத்திற்கான பொருட்களை ஒவ்வொன்றாக சேகரித்தார்கள் இருபத்தி இரண்டாம் வசனம் மனப்பூர்வமுள்ள ஸ்ரீ புருஷர் யாவரும் அஸ்த கடகங்கள் காதனிகள் மோதிரங்கள் ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்களையும் கொண்டு வந்தார்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான் இளநீல நூலையும் ரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் வெள்ளாட்டு மயிரையும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கட தோலையும் தகசு தோலையும் தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள் இப்படி அவர்கள் கூடாரத்திற்கு தேவையான அனைத்தையும் தொடர்ச்சியாக சேகரித்தார்கள் சில ஸ்திரீகள் தேவைப்பட்டது எல்லாம் நூல் கோர்த்தும் கூட செய்தார்கள் அவர்கள் எப்படி தொடர்ச்சியாக பொருட்களை சேகரித்தார்கள் என்பதை நம்மால் காண முடியும் இருபத்தி ஐந்தாம் வசனம் தொடருவோம் ஞான இருதயமுள்ள ஸ்ரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் நூற்று தங்கள் நூற்ற இலைநிலையும் ரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள் எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞானை எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள் பிரபுக்கள் எய்போத்திலும் பதகத்திலும் பதிக்கும் கோமேதகம் முதலிய ரத்தினங்களையும் பரிமள வர்க்கங்களையும் விலக்கெண்ணையையும் அபிஷேக தைலத்துக்கும் சுகந்த வர்க்க தூபத்துக்கும் வேண்டியவைகளை கொண்டு வந்தார்கள் செய்யும்படி கர்த்தர் மோசியை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டுவர இஸ்ரேவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள் கூடரத்தை கட்டுவதற்கு தேவையான பொருட்களையெல்லாம் எல்லாரும் சந்தோஷமான இதயத்தோடு சேகரிக்க ஆரம்பித்தனர் நாம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் போவோம் அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசல ஏலும் அகோலியாவும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்யத் தொடங்கினார்கள் பெசலை ஏலையும் அக்கொலி யாபையும் கர்த்தரால் ஞானம் அடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசை வரவழைத்தான் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணி கடுத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருட்களையெல்லாம் மோசையினிடத்தில் வாங்கிக் கொண்டார்கள் பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது பரிசுத்த சலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசையை நோக்கி கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருட்கள் ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள் அப்பொழுது மோசே இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த பரிசுத்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையமெங்கும் கூறும்படி கட்டளையிட்டான் இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருட்கள் இருந்தது அதிகமாயும் இருந்தது ஒருபடிக்கையின் கற்பலகைகளை வைக்கும் இடமாக கட்ட வேண்டுமென என தேவன் தமது சித்தத்தை ஜனங்களுக்கு அறிவித்தார் கிருபைக்காக ஜனங்கள் நன்றி உணர்வு அடைந்ததால் கூடார கட்டுமானத்திற்கான பொருட்களை அபரிவிதமாக கொண்டு வந்தார்கள் தேவைக்கும் அதிகமானதை அவர்கள் கொண்டு வந்ததால் பொருட்கள் கொண்டுவர அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது அலங்காரமான தழைத்திருக்கிற அறிகளையும் ஆலய பிரகாரங்களிலும் தங்கள் கூடாரத்தின் மேலும் போட்டார்கள் கூடாரத்தை கட்டி கொண்டே கூடாரங்களில் தங்கி அவர்கள் இந்த பண்டிகையை நினைவு கூர்ந்தனர் அவர்கள் அளவுக்கு அதிகமான பொருட்களை கொண்டு வந்ததால் இனி பொருட்களை கொண்டு வர வேண்டாம் என மோசை தடை செய்தார் இது சுவிசேஷ பணியை நிறுத்தும்படி சொல்லப்படும் தீர்க்கதர்சன காலம் வரும் என்பதை நமக்கு காண்பிக்கிறது நிகேமியா எட்டாம் அதிகாரம் போவோம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மறுநாளில் ஜனத்தின் சகல வம்சத் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டுமென்று வேத பாரகனாகிய எஸ்ராவினிடத்தில் கூடி வந்தார்கள் அப்பொழுது நியாயப்பிரமாணத்திலே இஸ்ரவேல் புத்திரர் ஏழாம் மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டுமென்று கர்த்தர் மோசையை கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதைக் கண்டார்கள் ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவைக் கிளைகளையும் காட்டு ஒலிவை கிளைகளையும் மிருது செடிகளின் கிளைகளையும் பேரிச்ச மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரசித்தப்படுத்தினார்கள் அப்படியே ஜனங்கள் வெளியே போய் அவைகளை கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகள் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும் எப்ராயம் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடரங்களை போட்டார்கள் இந்த பிரகாரமாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள் இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமான புஸ்தகம் வாசிக்கப்பட்டது ஏழு நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள் எட்டாம் நாளோவெனில் முறைமையின்படி விசேஷித்த ஆசிரிப்பு நாளாயிருந்தது நெகேமியாவின் காலத்தில் கூடார பண்டிகையை ஆசிரித்ததாக வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது தேவன் இஸ்ரவேலர்களின் வீடுகள் மேல் பேரீச்சின் ஓலைகள் மிருது செடிகளின் கிளைகள் ஆற்றல் அறிகள் போன்ற பல்வேறு விதமான கிளைகளை கொண்டு வந்து ஆலய பிரகாரங்களிலும் தங்கள் வீடுகள் மேலும் போட்டு இந்த பண்டிகையை கொண்டாட சொல்லியதற்கு காரணம் இருக்கிறது மரங்கள் ஜனங்களை குறிக்க பயன்படுகிறது அதேபோல் போல் கூடரத்தை கட்டுவதற்கான தேவையான ஆலய பொருட்களும் ஜனங்களை குறிக்கிறது இதை இறைமிய புத்தகத்தில் நம்மால் உறுதி செய்ய முடியும் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பார்க்கலாம் ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீங்கள் இந்த வார்த்தைகளை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை என்னவாக்குவேன் விறகுமாக்குவேன் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள சகலவித விறகுகளும் ஜனங்களையே குறிக்கிறது இங்கே ஜனங்கள் விறகாக விளக்கப்பட்டுள்ளனர் மேலும் நாம் முன்பு வாசித்த யாத்திராகம புத்தகத்தில் ஜனங்கள் ஆலய பொருட்களாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் ஆகவே விறகும் ஆலய பொருட்களும் ஜனங்களையே குறிக்கிறது நாம் பிரசங்கித்து தொலைந்து போன நம் சகோதர சகோதரிகளை கண்டுபிடிப்பதினால் நம்மால் ஆலய பொருட்களை சேகரிக்க முடியும் என்பதை இயேசு காண்பித்தார் இஸ்ரவேலர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கான பொருட்களை காணிக்கையாக செலுத்தியது போலவே கூடார பண்டையின் வாயிலாக நம்முடைய தொலைந்து போன சகோதர சகோதரிகளை நம் தேவனிடம் ஆவிக்குரிய பொருட்களாக செலுத்த முடியும் இந்த பணியை நிறைவேற்றும்படியாக கூடார பண்டிகையின் போது பிரசங்க விழா நடைபெற்றாக வேண்டும் இயேசு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்தபோது கூடார பண்டிகையின் முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை பிரசங்கிக்கு முன்மாதிரியை வைத்தார் அப்படி செய்து கூடார பண்டிகையின் தீர்க்க தரிசனத்தை அவர் நிறைவேற்றவில்லையா பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து செய்ய இருக்கும் பணியை காண்பிக்கும் நிழலாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலர்கள் கூடார பண்டிகையின் போது பேரீச்சின் ஓலைகளையும் மிருது செடிகளின் கிளைகளையும் ஆற்றல் அறிகளையும் சேகரித்து அதனை தங்கள் வீடுகள் மேலும் ஆலய பிரகாரங்களின் மேலும் போட்டார்கள் முன்பு சொன்னது போலவே தேவன் ஜனங்களை விறகுகளாக அல்லது ஆலய பொருட்களாக விளக்கியுள்ளார் இவை அனைத்துமே கூடார பண்டிகை மிக முக்கியமான அர்த்தம் தேவனுடைய ஜனங்களை கண்டுபிடிப்பது என்பதை காண்பிக்கிறது யோவான் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பார்க்கலாம் இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவில் சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார் யூதருடைய என்ன பண்டிகை சமீபமாய் இருந்தது கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது கூடார பண்டிகையின் மூலம் இயேசு என்ன நிறைவேற்றினார் என்பதை வசனம் பதினான்கில் பார்ப்போம் பாதி பண்டிகையின் போது இயேசு தேவாலயத்துக்கு போய் என்ன பண்ணினார் உபதேசம் பண்ணினார் இங்கே இயேசு வசனத்தை பிரசங்கிப்பதை நம்மால் காண முடிகிறது அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறனோ என்று அறிந்து கொள்ளுவான் நான் முப்பத்தி ஏழாம் வசனம் பார்ப்போம் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இங்கே பண்டிகை என்பது கூடார பண்டிகையாகும் இயேசு நின்று சத்துமிட்டு ஒருவன் இருந்தால் என்னிடத்தில் வந்து பண்ண கடவன் வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் இங்கே இயேசு மீண்டும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பிரசங்கமானது ஆலயத்திற்கான பொருட்களை சேகரிப்பது அல்லவா பரலோக தந்தை கூடார பண்டிகையை பிரசங்க பண்டிகை என்று அழைத்து கூட அதன் அர்த்தத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார் தந்தை கூடார பண்டிகையை பிரசங்க பண்டிகையாக நியமித்தபடியால் இன்றிலிருந்து பண்டிகையின் கடைசி நாள் வரை உலகெங்கிலும் உள்ள எல்லா சபைகளும் எழுந்து பிரசங்க பண்டிகையை கை கொள்வார்கள் இந்த வருட கூடார பண்டிகையிலே நிறைய அழகான பரிசுத்த ஆவின் பொருட்களை தேவனிடம் செலுத்துவோம் இந்த கடைசி காலமான பரிசுத்த ஆவியின் காலம் கூடார பண்டிகையின் காலம் என அழைக்கப்படுகிறது கூடர பண்டிகையானது ஆலயப் பொருட்களை சேகரிக்கும் காலத்தை முக்கியப்படுத்துவதால் இயேசுவானவர் பூமிக்கு வந்தபோது எப்படி பொருட்களை சேகரிக்க வேண்டும் என்பதை நமக்கு காண்பித்தார் அவர் பூமிக்கு வந்ததற்கான இறுதி நோக்கம் என்ன என்பதை லூகா பத்தொன்பதாம் அதிகாரம் அதிகாரம் தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் எழுந்து போனதை தேடவும் ரச்சிக்கவுமே என்றால் பிரசங்கிக்க என்று அர்த்தம் இல்லையா மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் போவோம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள் அவர்களை அவர் நோக்கி அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கும் போவோம் வாருங்கள் இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் இயேசு லூகா இழந்து தேடவும் பத்தொன்பதில் வந்தேன் என்றார் ஆனால் மார்க் ஒன்று முப்பத்தி எட்டில் நான் பிரசங்கிக்கவே புறப்பட்டு வந்தேன் என்றார் ரச்சிப்பின் பணி பிரசங்கித்தினால் நிறைவேற்றப்படும் என்பதே இதன் அர்த்தமில்லையா மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை பார்க்கலாம் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமரன் பருசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதற்கும் கூட நம் தொலைந்து போன அனைத்து சகோதர சகோதரிகளையும் நம் கண்டுபிடிக்க வேண்டுமென்றே அர்த்தம் நாம் பண்டிகையின் அர்த்தத்தை பிரதிபலித்து பார்த்தால் பரலோக ஆலயத்தின் பொருட்களாக இருக்கும் ஜனங்களை எல்லாம் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதே இதன் அர்த்தம் அல்லவா நம் கூடார பண்டிகையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆலயத்தின் பொருட்களாக இருக்கும் துளைந்து போன நமது சகோதர சகோதரிகள் எல்லாரையும் நாம் கண்டுபிடித்து அவர்களை தேவனிடம் கூட்டிக் கொண்டு வர வேண்டும் எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பியதோ அவர்கள் மட்டுமே இந்த பணியை செய்தார்கள் என்று முன்பு யாத்திராகவும் முப்பத்தி ஐந்தில் படித்தோம் அல்லவா அவர்கள் பொருட்களை முதல் நாளில் இரண்டாம் நாளில் மூன்றாம் நாளில் மற்றும் நான்காம் நாளில் என தொடர்ச்சியாக சேகரித்த போது ஜனங்கள் இருதயம் இன்னும் இன்னும் பற்றி எறிய தொடங்கியது தேவன் மீது அவர்களுடைய இருதயங்களும் உண்மையான விசுவாசமும் இன்னும் இன்னும் பற்றி எறிந்ததால் தேவைக்கும் அதிகமான பொருட்களை கொண்டுவரும் அளவிற்கு அவர்கள் ஆலயத்திற்கான பொருட்களை சேகரித்தார்கள் இதன் விளைவாக இனி பொருட்கள் கொண்டு வர வேண்டாம் என்று தடை விதிக்கப்பட்டது நம்மால் சுவிசேஷ பணியை செய்ய முடியும் போதே அதை செய்தோமானால் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம் தேவனுக்கு செலுத்தப்படும் ஆலயப் பொருட்கள் இன்னமும் ஆலய கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்படும் என்றால் அது நிஜமாகவே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அல்லவா அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் பார்ப்போம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருங்கள் என்று தெய்வன் சொன்னார் இதற்கு பிரசங்கிக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்லவா ரச்சிக்கப்பட போகிற ஜனங்களாகிய நாம் ஆலயத்தின் பொருட்களாக ஒப்பிடப்பட்டிருக்கிறோம் இது எபேசியர் இரண்டாம் அதிகாரத்தில் எப்படி விளக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் பார்ப்போம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் இராமல் பரிசுத்த வான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயும் இருக்கிறீர்கள் அதற்கு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக எப்படி கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரத்தின்படி ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்தில் தேவன் என்னவாக ஆக்குவார் சிலர் தூண்களாக சிலர் உத்திரங்களாக சிலர் ஜன்னல்களின் கதாபாத்திரத்தை சிலர் மேற்குரை பகுதிகளாய் வேறு சிலர் அஸ்திபாரத்தின் பகுதிகளாக இருக்கின்றனர் இயேசுவின் மேல் நம் தேவனுடைய வாசஸ்தலமாக அதாவது ஆலயமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம் நம் தொலைந்து போன சகோதர சகோதரிகளை சீக்கிரமாக கண்டுபிடித்து நம் காண இயங்கும் நம் பரலோக தந்தையை சந்தித்து நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு திரும்புவோம் என நம்புகிறேன் இது சீக்கிரத்தில் நடக்க ஜெபிக்கிறேன் இதை நம் சொந்த பலத்தினால் செய்வது எளிதல்ல எனவே தேவனே எனக்கு பரலோகத்திலிருந்து வல்லமை தேவைப்படுகிறது என்று சொல்லி பின்மாரின் பருசுத்தாவின் ஆசீர்வாதங்கள் கேட்டு நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய சுய பலத்தால் இந்த பணியை செய்ய முயற்சித்தால் நம் எல்லை வரம்பை தாண்ட முடியாமல் சீக்கிரத்தில் முடங்கி விடுவோம் இருப்பினும் நம் பரிசுத்த ஆவியின் வல்லமையை அணிந்து கொண்டால் கலைத்து போகாமல் நம் தொலைந்து போன சகோதர சகோதரிகளை கண்டுபிடிப்பதில் நம் முழு இருதயத்தையும் மனதையும் ஆத்துமாவையும் வைக்க முடியும் எனவே கூடார பண்டிகையின் போது அதிகாலையிலும் மாலையிலும் பரிசுத்த ஆவியை கேட்கும்படி ஜெபிக்க தேவன் நமக்கு அனுமதி அளித்துள்ளார் கூடார பண்டிகையின் வாயிலாக அபிரிவிதமான பின்மரின் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறுவதற்காக அனைத்து சியோன் குடும்பத்தினர்களும் இந்த பண்டிகையை சந்தோஷத்துடன் ஆசரிப்பதற்காக ஜெபம் செய்கிறேன் நிறைய அழகான கனிகளைப் பெற்று அபரிவிதமான பரிசுத்தாவின் ஆசிர்வாதங்களை பெறும் கிருபையான இலையுதிர்கால பண்டிகையை நீங்கள் ஆசரிப்பீர்கள் என நம்புகிறேன் இந்த உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன் மிக்க நன்றி